அனைவருக்கும் வணக்கம். நான் அரசு மேல்நிலைப்பள்ளி ஒத்தக்கால் மண்டபம் ஓவிய ஆசிரியை. இப்போ இந்த மாதிரி ஒரு வேஸ்ட் அட்டை இருக்கு இல்லைங்களா, நம்ம ட்ரெஸ் மெட்டீரியல் எல்லாம் வர அட்டை. இந்த அட்டையை வச்சு ஒரு கிராஃப்ட் ஒர்க் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இப்போ வந்து நான் ஒரு முயலினுடைய பிக்சரை வந்து இதில் வரைஞ்சிருக்கேன் பாருங்க. இதை வச்சு எப்படி ஒரு அழகான கிராஃப்ட் செய்யலாம் அப்படிங்கிறத சொல்லி கொடுக்குறேன். இப்போ பாருங்க, இந்த முயலினுடைய ஷேப்பை வந்து நம்ம சிசர் வச்சு இப்படி எல்லாம் கட் பண்ணிட்டோம். கட் பண்ணினதுக்கு பின்னாடி இதில் வந்து ஒயிட் கலர் பெயிண்ட் இருக்கு இல்லைங்களா, வெறும் ஒயிட் பெயிண்டில் எடுத்துட்டு இந்த டிசைன் எல்லாம் வந்து நம்ம அப்படியே ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிடணும் சரிங்களா. இந்த இடம் மேலே எல்லா இடத்துக்கும் ஒயிட்டில் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே எப்படி டெக்கரேஷன் பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ சொல்லி கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், இந்த டிசைனை வந்து நான் முழுவதுமே கலர் அடிச்சிட்டேன். இப்போ இதுக்கு மேலே வந்து எப்படியெல்லாம் டெக்கரேஷன் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லி கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், இந்த கிராஃப்ட் ஒர்க்கு வந்து நான் ஒரு வேஸ்டான அட்டையில் தான் செஞ்சேன். எங்கிட்ட இருந்த இந்த ஜரி நூல், அடுத்தது பாசி, இதையெல்லாம் வச்சு தான் இந்த அட்டை மேலே பெயிண்டிங் பண்ணிவிட்டு இந்த கிராஃப்ட் ஒர்க்கை நான் முழுசு முடிச்சிருக்கேன். ஒரு இயற்கையான சூழ்நிலையில் இருக்கிற மாதிரி இந்த கிராஃப்டை நான் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், இதை வந்து நான் ஒரு வால் ஹேங்கிங்லேயும் மாட்டியிருக்கேன். இந்த மாதிரியும் வைக்கலாம், இல்லைன்னா ஷோ கேஸ்க்குள்ளே கூட வச்சுக்கலாம் நம்ம. இப்போ பாருங்கள், இந்த முயலினுடைய கிராஃப்ட் ஒர்க்கை நான் வந்து இப்போ முழுவதும் முடிச்சிட்டேன். இப்போ நான் எங்கள் வீட்டில் வந்து இந்த மாதிரி செடிகள் எல்லாம் வச்சுருக்கேன். அந்த செடிக்குள்ளார வந்து அந்த முயல் இருக்கிற மாதிரி உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். நீங்களும் டைம் கிடைக்கிற போது இந்த மாதிரி ஓவியங்களெல்லாம் கிராஃப்ட் ஒர்க்கெல்லாம் வரைஞ்சு பழகுங்க. இது அழகான ஒரு கைத்தொழில். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.